வணக்கம், இது தமிழ் டயலாக் 2.0. இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 6ல ஃபர்ஸ்ட் ப்ரமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ரமோல ரச்சிதாவின் கோபம் அப்படியே வெளியே வந்துட்ட மாதிரி இதெல்லாம் சொல்றாங்க. அப்படி ஒன்றும் பெருசா எல்லாம் வரல. அமுதவாணன் வந்து கலாய்கிறாரு, நீ செய்யறது எல்லாமே உப்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான அமுதவாணனோட மொக்க ஜோக்கு, அவங்க வீட்டுல இருந்து வந்தாங்கல்ல குட்டி குட்டி பசங்க, அவங்களே முறைப்பாங்க, ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் ரியாக்ட் பண்றாங்க ரச்சிதா, பெருசா எல்லாம் பண்ணல. அதுக்கு ரெண்டு பேருடைய கவுண்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டா இருந்துச்சு. இப்போ மைனா வந்து சொல்லுவாங்கல்ல, தொடரும் போட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் வர மாதிரி அது கரெக்டா இருந்தது. விக்ரமன் கூட அங்கே கலாச்சு இருந்தார்ல, என்ன ஃப்ரீஸ் டாஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கும் அது போலதான் ஒரு கவுண்டரை போடணும்னு தோணுச்சு. அவ்வளோதான் இருக்கு ரியாக்ஷன். ஆனால் அதுக்கு அப்படியே பெருசா ஹைப் பண்ணி பில்டப் பண்றாருல, காமெடி பண்றேன்னு சொல்லிட்டு ஏடிக்கே, அதுதான் காமெடியா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா எப்படா கேப் கிடைக்கும், என்ன பத்தி ரெஜிஸ்டர் பண்ணலாம், கோல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கிற அசீம், அவருடைய உருட்டு வேற. இல்ல ரச்சிதா பாத்தீங்கன்னா ஆயிஷா பண்ண அளவுக்கு கதவுடைய அந்த லாக் எல்லாம் உடச்சிட்டெல்லாம் கூட போல, அவங்க வந்து கதவை கோபமா க்ளோஸ் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான், இந்த ரியாக்ஷன் எல்லாம் பூனை குட்டிக்கிட்ட கூட எதிர்பார்க்கலாம். இது சின்ன ரியாக்ஷன் தான், இது ஒண்ணு பெரிய ரியாக்ஷன் எல்லாம் கிடையாது. அப்படின்னா என்ன, ரச்சிதா நடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றீங்களான்னா, நடிக்கிறாங்கதான். அதான் ரேங்கிங் டாஸ்க்ல சொன்னாங்கல்ல, அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, உள்ள வந்து கருத்தை சொல்லுங்கமான்னா அவங்க ஆடியன்ஸ் மாதிரி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த சேஃப் கேம் விளையாடுறாங்களான்னா விளையாடுறாங்க. ரச்சிதாவை விட சேஃப் கேம் விளையாடுறவங்களும் உள்ளே இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு பெரிய ரியாக்ஷன்லாம் இல்லை. போவோம்னா இப்போ ஏடிக்கே பட்டார்ல அசீம் கிட்ட, அந்த ராஜராணி டாஸ்கில், நீ எல்லாம் மனுஷனே இல்லைடா, மிருகண்டா, உங்கூடலாம் பேசணும்னா நாக்கு அழுகிடண்டா அப்படின்லாம் சொன்னார்ல. அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுத்துருந்தா நாம கூட சொல்லலாம். இப்போ ஏடிக்கே சொல்கிற மாதிரி நாள் நெருங்க நெருங்க பார்த்தீங்களா, எரிமலை எப்படி பொறுக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரியாக்ஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்தளவுக்கெல்லாம் அங்கே ரியாக்ஷன்லாம் கொடுக்கல. இவங்க வந்து இந்த வர்ணனையை தான் கொடுத்துட்ருக்காங்க, ரொம்ப ஹைப் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் காமெடியாக தான் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா அசீம் சேம் சைட் கோல் போடுறேன், அதாவது கிடைக்கிற கேப்பில் கோல் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து, நேற்று இதுதானடா நான் சொன்னேன், எனக்கு ஒருத்தன் கூட லைட் கொடுக்கலையாடா அப்படிங்கிறாரு. பிரதர் லைட்லாம் கொடுத்தாங்க பிரதர். அதாவது இவர் சொன்ன பாயிண்ட்ல ஒரு வேலிடான பாயிண்ட்டு ஆடியன்ஸ் கேட்ட கொஸ்டினை எடுத்து வந்து வச்சாரு. சூப்பரா இருந்தது அந்த டிபேட்டுக்கு, சரியான கொஸ்டின் எடுத்து நம்மளும் சொல்லியிருந்தோம். ஆனா அவங்க சொன்னாங்கல்ல, நான் நேத்து ரிவ்யூல கூட சொல்லியிருந்தேன், அசீம் பத்தி ரச்சிதா சொன்ன பாயிண்ட் இருக்குல்ல, அது இந்த ஹவுஸ்மேட்ஸ் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சொல்லலாம். எல்லாரும் சொன்னாலும் பாத்தீங்கன்னா அசீம் கிட்ட பதில் இருக்காது, அவர் என்ன சொல்லுவார், மறுபடியும் உருட்டுவாரு, நான் கோவக்காரன் ஆனா மோசக்காரன் இல்லை அப்படின்லாம் உருட்டுவாரு. உங்களை மாதிரி நான் கேவலமா கேம் ஆடல, மற்றவங்களை தாழ்த்தி கேம் ஆடல, மற்றவங்களை அசிங்கப்படுத்தல, அவமானப்படுத்தல, அட்பண்ணல அப்படிங்கிற அந்த வாதத்தை அசீமை எதிர்த்து யார் வேணா வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வச்சாங்க. அந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா அசீம் டோட்டலாக காலி ஆயிடுவாரு. ஸோ அப்படிதான் அங்கே ரச்சிதா வின் பண்ணதை தான் நான் பார்க்குறேன். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கே இவர் வந்து நான் கரெக்டாக சொல்லிட்ட மாதிரி, கண்டுபிடிச்சி சொல்லிட்ட மாதிரி இந்த அளவு கூட ரியாக்ட் பண்ணலன்னா அப்புறம் அவங்க யாரு, அவங்க அன்னை தெரிசாவோ அங்கே எதுக்காக போயிருக்கிறாங்க அவங்க. ஸோ இவங்கெல்லாம் ஹைப் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது மறுபடியும் இவங்க உருட்டல் அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.